உலக தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். இந்த பிளவு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாம் ராசி, காற்று ராசி, புதன் பகவான் ஆட்சி பெறும் ராசி, மேலும் இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கிய ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதிகமான எண்ணங்களையும் நோக்கங்களையும் பெற்று கல்வியில் தேர்ச்சியும் பேச்சில் வன்மையும் கணிதத்தில் நேர்த்தியும் சதா சிரித்து பேசும் குணமும் கபட தந்திரங்களும் சுயநல எண்ணங்களை உள்ளடக்கியவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக வழிபாடுகளில் அதிக விருப்பம், தனிமை விரும்பிகளாகவும் அதிக கீர்த்திகளையும் பெற்றிருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் தான் மேற்கொள்ளும் எவ்வித தொழிலையும் நேசித்து அதில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். எந்த துறையாக இருப்பினும் அதில் தான் தனது தனித்திறமையுடன் தனித்து பிறரால் கவனிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். அதிக உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். சரி, இந்த மிதுன ராசிக்கு இந்த பிளவு வருட ஆண்டு எவ்வாறு பலன்களை வழங்கும் என்பதை பார்க்கலாம். இவ்வாண்டு தொடக்கத்தில் இந்த ராசியில் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கிறார். மேலும் இந்த ராசி அதிபதி புதன் பகவான் இந்த ராசிக்கு சர்வலாபம் எனப்படும் 11 இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைந்து மேச ராசியில் வீற்றிருக்கிறார். மேலும் இந்த ராசிக்கு 8 இடமான மகரத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார். மேலும் இந்த ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த ராசிக்கு 6-12 ஆகிய இடங்களில் கேது ராகு ஆகியவர்கள் வீற்றிருக்கிறார்கள். இந்த ராசியில் செவ்வாய் பகவான் வீற்றிருந்தாலும் குரு பகவான் தனது 5 பார்வையாக இந்த ராசியை நோக்குவதால் இந்த ராசிக்காரர்கள் செய்யும் எந்தவித முயற்சி ஆனாலும் அதில் எவ்வித தடங்களையும் சந்திக்காமல் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. என்றாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் ஒரு சில தடங்கள்கள் மற்றும் மனக்குழப்பங்களை சந்திக்கும் சூழலும் ஏற்படலாம். என்றாலும் உங்களது ராசியின் குணமான இரட்டைத்தன்மையை தவிர்த்து ஒரே முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டால் அந்த தடைகளையும் தாண்டி இந்த மிதுன ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். மேலும் இந்த ராசிக்கு 3 இடமான சிம்ம ராசியை குரு பகவான் தனது 7 பார்வையாக பார்ப்பதால் செய்யும் எந்த முயற்சியானாலும் சரி அதில் எவ்வித கபடமும் இல்லாமல் நேர்மையான வழியில் செயல்பட்டால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். மேலும் இந்த ராசிக்கு 5 இடமான துலாம் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் இவர்களது பூர்வ புண்ணியமும் பலம் படுகிறது. இந்த பிளவு வருட ஆண்டில் அதிகபட்ச நற்பலன்களை பெறும் ராசிகளில் ஒன்றாக மிதுன ராசியும் இருக்கும். சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் நீங்கள் தாங்கும் வகையில் துயரத்தையே சனி பகவான் தங்களுக்கு வழங்குவார். என்றாலும் அவரால் நற்பலன்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த ராசியின் அதிபதியான புதனின் அதிதேவதையான மகாவிஷ்ணு மற்றும் இந்த ராசிக்கு தேவர்களின் மாதாவான அதிதி தேவியையும் வழிபட்டு வந்தால் இந்த ராசிக்காரர்கள் எவ்வித தடங்களையும் இன்றி செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த பிளவு வருட ஆண்டில் அதிகபட்ச நற்பலன்களை பெற்று மனமகிழ்ச்சியுடன் நிறைவான வாழ்க்கை வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுவரை இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருந்த உலக தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.